ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட மும்பை நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அங்கே இருந்தப்போ வேலை இல்லாமல் கிறுக்கு மறுத்துட்டு இருந்த ஒரு தருணத்தில் எங்கேயாச்சும் தூரமாக போகணும்னு தோணுச்சு. ஆனால் எங்கே போகணும்னு தோணலை. ஒரு சின்ன பாட்டில் கேம் நாங்கள் எங்கே போகணுங்கிறத முடிவு செஞ்சு ரொம்ப தூரம் போனோம். எங்கள் கூட ஒரு 4 crazy ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்த்து ஒரு 5 பேர் தெரியாத ஒரு மாநிலத்தில் தெரியாத ஒரு மொழி இருக்க இடத்துல ஜஸ்ட் கோ சம்வேர். அந்த கிறுக்கு தருணம் தான் இந்த மொத்த வீடியோவில் இருக்கும். Let's get started. வணக்கம் மக்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பேர் தான் கல்சுபாய். இது எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நாசிக் பக்கத்தில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் கேம் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வர வச்சிச்சு. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி போகணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்பட்டு குதிக்கிறேன்னா அவன் சொல்கிற இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் எல்லோரும் போய் ஆகணும். ஸோ அடுத்த நாள் காலையிலேயே சிஎஸ்டிலேருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு காசரா ஸ்டேஷனுக்காக ட்ரெயினில் ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் சிஎஸ்டிலேருந்து. ஸோ அந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜீப் பிடிச்சி சுமாராக ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல், ஒரு பயங்கரமான வழின்னு தான் சொல்லணும். அந்த மலைக்கு ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தோம். அடுத்த 2 நாள் என்னத்தை சாப்பிட போகிறோம்? மேறினா தான் எனர்ஜியாக இருக்கும். இல்லை அடுத்த 2 நாள் என்னத்தை சாப்பிட போகிறோம்? ஒரு பெரிய எங்கே பார்த்தாலும் கோதுமை விளையிற இடமா இருந்துச்சு. அண்ட் இப்படி நான் மூச்சு மூட்டை என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுதான் அடிவாரம், நாங்கள் மேலே ஏற போகிறோம், வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா செங்குத்தெல்லாம் ஏறிட்டுருக்கு. மழை காலத்தில் ஏதாச்சும் ஏறும்னு ஐடியாச்சா கண்டிப்பாக ஏறாதீங்க, அது என்னோடய பர்சனல் சஜஷன். ஆனால் கிட்டத்தட்ட 90 டிகிரி செங்குத்தாக போயிட்டுருக்கு. சுமாராக ஒரு 2 மணி நேரம் அங்கே நடந்து போயிருப்போம். அது 2 மணி நேரமும் வெறும் மண்பாதைகள் தான் இருந்துச்சு. எப்படி போகணுன்னு வழி தெரியாமல் எப்படியோ ஒன்று வழி கிடச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் கண்ணை மூடி போயிட்டு இருந்தோம். ஸோ பாதி தூரம் கூட வரலை, அதுங்களை என்ன பேசி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 3/4 மலையை நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அரௌண்ட், பேக்ரவுண்டை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், அரௌண்ட் 1000 meters மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, என்ன சொல்றீங்க? காமெடி பண்ணுறமா நீ? இப்படி வாய் பேச ஆரம்பித்து அடுத்து ஒரு 3 மணி நேரம் ஏறினதுக்கு அப்புறமேல் தான் அந்த 3/4 இடம் வந்துச்சு. இதுதான் அந்த இடம். இதில் பாதிலேயே ஒருத்தர் மட்டும் கலந்துக்கிட்டான், அவனால் அதுக்கு மேலே ஏற முடியலை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 4 பேர் மட்டும் அந்த உயரத்தை தேடி போனோம். ஒரு பொண்ணை காதலிச்சு சார். நம்ம ஒன்றும் படத்தில் வர அர்ஜுன் ரெட்டி மாதிரி வாழ்ந்துட முடியாது. மனசு ரொம்ப ஆசைப்படுற விஷயத்த கிடைக்காத போது நம்மளை சரி பண்ணிக்க ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். அப்படி இது ஒரு ஹீல் பண்ணுற இடமாக தான் இருந்துச்சு. ஒரு அழகான பயணம், நிறைய அழகான நினைவுகளோடு கஷ்டப்பட்டு மலையேறி இங்கே வியூ பார்க்கலான்னு வந்தால் 3 பைத்தியமும் என்ன பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். ஒருத்தர் கடலை போட்டுட்ருக்கான், ஒரு தலைவர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு. என்ன சார் பண்ணுறீங்க? இதை தொடர்ந்து பார்க்குறேன். ஆஹா, செல்ஃப்
ஸோ வணக்கம் மகளே, ஒரு வழியான போது இந்த மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். அண்ட் நம்ம டாப்பில் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் பற்றின டீட்டெயில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல நின்று தெளிவாக சொல்லணும்னு நம்புகிறேன். அண்ட் இதுதான் மகாராஷ்டிராவிலே இருக்கிறதுலேயே ரொம்ப டாப்பான மலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் சன்செட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அண்ட் இங்கேயும் அதே தான், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் லுக் ஸோ ஃபைன். நான் வேணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்ற முடியுதா பார்க்குறேன். ஸோ ஓகேவா, என் கூட வந்த மூணு பேராக தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கீழே இறங்கி அதுக்கப்புறம் மும்பை போய் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குது. அங்கே மேலே இருந்த அந்த கோவில் வந்து ஒரு பெண் தெய்வத்தோட கோவில். கீழே இருக்க அந்த பாரி வில்லேஜில் இருக்கவங்க சொன்ன ஒரு சின்ன கதை என்னென்னா, அந்த கிராமத்தை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணை இவங்க அனுப்பிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு அந்த மலையிலேயே வாழ்ந்து இறந்தனால அந்த பொண்ணுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில்னு சொன்னாங்க. அண்ட் கீழே இறங்கும்போது கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சன்செட் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். அங்கே ஓனாய் வரும் அப்படின்னு பயமுறுத்தினால அந்த பயத்தோடையே கொஞ்சம் வேகமாக இறங்க ஆரம்பித்தோம். ஸோ நேரம் இப்போது சுமாராக 10 மணி ஆச்சு. இன்னமும் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் மட்டும்தான் இருக்குது. போகிற பாதை முழுக்க அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இங்கே இருக்க கிராமத்துக்கு போகணுன்னா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னோடய ஃபோனில் சார்ஜ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி ராத்திரி அந்த கிராமத்தில் தங்கிட்டு அடுத்த நாள் ட்ரெயினை பிடிச்சி அப்புறம் மும்பைக்கு வந்துட்டோம். ஒரு அழகான நினைவுகள் சேர்த்து வச்சோம். மனசுக்கும் ஒரு இதமாக இருந்துச்சு. ஒரு பயணம் அது எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, அது அவ்வளோதான் ஆச்சு. எல்லோரும் ஒன்று சேர்ந்து போனப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.